ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுல்தான் காபூஸ் அவர்களோட வாழ்க்கை பயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். சுல்தான் காபூஸ் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால 10th January 2020 அன்னைக்கு இறந்துட்டார். அவரோட உடல் 11th January 2020 அன்னைக்கு அடக்கம் செஞ்சாங்க. சுல்தான் காபூஸ் அவர்கள் தலை சிறந்த அரசர் மட்டும் கிடையாது, தலை சிறந்த லீடரும் கூட, தலை சிறந்த மனிதரும் கூட. இவரோட ஹிஸ்ட்ரி, அதாவது இவரோட லைஃப் ஜேர்னியை நம்ம படிக்கும்போதும் சரி, ஒருத்தர் சொல்லி கேட்கும்போதும் சரி, ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு நாட்டுக்காக அவர் என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கார் அப்படிங்கிறத படிக்கும்போதும் சரி கேட்கும்போதும் சரி ரொம்பவே பெருமையாக இருக்குது. இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்த ஒரு நாட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. சுல்தான் காபூஸ் அவர்களுக்கு இன்னொரு ஒரு பெருமையும் இருக்குது. என்ன அப்படின்னா, சாகும் வரை ஒமான் நாட்டோட அரசராக இருந்திருக்காரு. அதாவது மிடில் ஈஸ்ட்லேயே லாங்கஸ்ட் சர்விங் லீடர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஓவரால் அரப் வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் சர்விங் லீடர் இந்த மிடில் ஈஸ்ட் அப்படின்னு இவர் சொல்லலாம். இவர் எப்போ பிறந்தார், இவரோட அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னா, சுல்தான் காபூஸ் அவர்கள் 18th November 1940 சலாலால் பிறந்திருக்காரு. இவரோட அப்பா பெயர் சையத் பின் தைமூர், இவங்களோட அம்மா பெயர் மசூன் அல் மசானி. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு குழந்தை சுல்தான் காபூஸ் அவர்கள். இவரோட முழு பெயர் என்ன அப்படின்னா, சுல்தான் காபூஸ் பின் சயித் அல் சயித். இவரோட எஜுகேஷன் இப்போ பார்க்கலாம். சுல்தான் காபூஸ் அவர்கள் சலாலால் இருக்கிற ஸ்கூல்ஸில் ப்ரைமரி அண்ட் செகண்டரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவரோட ஹையர் எஜுகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்தில் படிச்சிருக்காரு அவரோட 16 வயசில். அடுத்து அவரோட 20 வயசில் கிராஜுவேஷனுக்காக ராயல் மிலிட்ரி அகாடமியில் சேர்ந்து படிச்சிருக்காரு. எப்போ கிராஜுவேஷன் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா, September 1962. அடுத்து அவர் பிரிட்டிஷ் ஆர்மியில் ஜாயின் பண்ணிவிட்டு ஜெர்மனியில் 1 இயர் சர்வீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கிலாண்டில் கொஞ்ச நாள் தங்கி படிச்சுட்டு அதுக்கடுத்து தான் ஒமான் வந்திருக்காரு. ஒமான் வந்து 1973 ஜூலை அப்போது ஒமான் நாட்டோட அரசராக அரியணை ஏறியிருக்காரு. ஒமான் நாட்டோட அரசராக சுல்தான் வரும்போது ஒமான் ரொம்ப டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப எஜுகேட்டட் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பேர் தான் படிச்சுட்டு இருந்தாங்க, கொஞ்சம் பேர் படிக்கல. அந்த மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம் செஞ்சுட்டு, மீன் பிடிப்பது அந்த தொழிலாம் செஞ்சு அப்படி தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒமானில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும், ஒமான் நாட்டை நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் ரொம்ப தீவிரமாக இருந்தார். அந்த டைமில் ஒமான் நாட்டில் பூமிக்கடியிலிருந்து எண்ணெய் வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் அந்த இதிலேருந்து அவருக்கு கிடச்சிருக்க அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சி, அந்த பூமிக்கடியிலிருந்து கிடைக்கிற எண்ணெயை வச்சு மற்ற நாடுகளுக்கு வாணிகம் செஞ்சாது, பெட்ரோல் டீசல் இந்த இதெல்லாம் வாணிகம் செஞ்சு அதிலிருந்து வர பணங்கள் வச்சு, அந்த மணி வச்சு ஒமான் நாட்டை எக்கனாமிக்கலாம் சூப்பராக டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அதாவது நிறைய பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, நிறைய ஸ்கூல்ஸ், நிறைய காலேஜஸ் கட்டி கொடுத்துருக்காரு, நிறைய யூனிவர்சிட்டிஸ் கட்டி கொடுத்துருக்காரு, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, 100s of kilometers of new roads, நிறைய சாலை வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காரு. டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க் எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஏர்போர்ட், இந்த மாதிரி ட்ராவல்லேருந்து ஃபுட்டுலேருந்து தங்குற வசதியிலேருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒமான் இந்த மாதிரி எக்கனாமிக்கில் டெவலப் ஆகிட்டு வர அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் நேஷ்னல் கரன்சியான இந்தியன் ருபி அண்ட் டாலரை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஒமான் நாட்டோட கரன்சியான ஒமானி ரியால் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு எக்கனாமிக்கலாக ஒமானை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஒமான் நாட்டோட ஒரு தலை சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லிட்டு சுல்தான் காபூஸ் அவர்களை சொல்லலாம். இவர் பிறந்த தினமான 18th November ஒமான் நாட்டோட நேஷனல் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. 23rd July அதாவது சுல்தான் காபூஸ் அவர்கள் அந்த நாட்டோட அரசரை அரியணை ஏறினார் பார்த்தீங்களா, அந்த நாளை ரினைசன்ஸ் டேவாக செலப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து இன்னொரு ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சுல்தான் காபூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் மற்ற ரிலிஜியனை சேர்ந்தவங்களுக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. அவங்களோட கடவுளை வழிபடுறதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அதை உணர்த்தும் விதமாக ஒமான் நாட்டில் 4 கத்தோலிக் அண்டு
ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் இருக்குது, ஹிந்துஸ் வழிபடக்கூடிய கோவில்களும் இருக்குது. இந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இதிலேயே தெரியும் எவ்வளோ பெரிய மனிதர் அப்படின்ட்டு. காபூஸ் அவர்களுக்கு கிளாசிக்கல் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் தனியே ஒரு ஆர்கெஸ்ட்ரா அமைச்சு அதில் 120 பேர் மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க. மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஒமானி பீப்புள்ஸ்க்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அடுத்து காபூஸ் அவர்கள் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 22 மார்ச் 1976 பிரைம் மினிஸ்டரோட பொண்ணு, அதாவது சயித் தாரிக் பின் தைமூர் அல் சயித், அவரோட மகளான கமிலா சயிதா அவர்களை திருமணம் செஞ்சுருக்காரு. சயித் தாரிக் பின் தைமூர் அல் சயித், இவர் வந்து பிரைம் மினிஸ்டர்னு சொன்னோம் இல்லையா, இவர் வந்து சுல்தான் காபூஸ் அவர்கள் சுல்தானாக வர்றதுக்கு முன்னாடியே ஒமான் நாட்டோட ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். சடனாக சுல்தான் காபூஸ் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, அதாவது 2015 இருந்து. அதுக்கான ட்ரீட்மெண்ட் பெல்ஜியமில் நடந்துட்டு இருந்தது. 2019 வரைக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. இடையில நல்லா ரெக்கவர் ஆகிட்டு வந்தார். ஆனால் அது அடிக்கடி அவருக்கு அந்த உடல்நிலை சரியில்லாத அந்த நிலை ஏற்பட்டுட்டே வந்ததுனால டாக்டர்ஸ் வந்து அவரோட லைஃப் வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னனால, அரசர் வந்து என்னோட உயிர் போனாலும் என்னோட நாட்டில் தான் போகணும் அப்படின்னு சொன்னதுனால பெல்ஜியம்லேருந்து ஒமானுக்கு கூப்பிட்டு வந்துருக்காங்க. ஒமானுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் இருந்தார். இருந்து அவரோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஜனவரி 10 அன்று இறந்துட்டார். அப்போது அவரோட வயது பார்த்தீங்க அப்படின்னா 79 வயதில் அவர் உயிர் இறந்துட்டார். அவர் இறக்குறதுக்கு முன்னாடியே ஒமான் நாட்டுக்கு அடுத்து அரசராக வரப்போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரும் ரெடி பண்ணிட்டாரு. அந்த லெட்டர் அவர் இறந்த பின்னாடி தான் படிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அதை வந்து பத்திரமா வச்சுருந்தாங்க. அவர் இறந்த பின்னாடி யார் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சாங்க. ஸோ ராஜாவுக்கு குழந்தைகள் உடன் பிறந்தவங்க நாங்கள் யாரும் இல்லாதனால அவர் யார் அரசராக சொல்கிறாங்களோ அவங்க தான் ஒமான் நாட்டோட அடுத்த சுல்தானாக இப்போ இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர்னு சொன்ன இல்லையா, அதாவது ராஜாவோட ஃபாதர் இன் லா இருக்காங்க இல்லையா, சயித் தாரிக் பின் தைமர் அல் சயித், அவரோட மகனான ஹைத்தம் பின் தாரிக் அல் சயித் அவர் தான் இப்போது ஒமான் நாட்டோட புதிய சுல்தான். இவர் யார் அப்படின்னா, நம்ம சுல்தான் காபூஸ் அவர்களோட பிரதரின்லா. இவர் வந்து சுல்தான் காபூஸோட ஒன் ஆஃப் த மினிஸ்டரும் கூட, அதாவது ஹெரிட்டேஜ் அண்ட் நேஷனல் கல்ச்சரோட மினிஸ்டராகவும் இருக்கார். இப்போது சுல்தானோட புதிய அரசர் இவர் தான். சுல்தான் காபூஸ் அவர்கள் இறந்தது மக்கள் எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு மறையாத சோகமாக தான் இருக்குது. சுல்தான் காபூஸ் அவர்களோட ஆன்மா நல்லபடியாக சாந்தி அடையணும். அவர் கடவுளாக இருந்து இந்த நாட்டு மக்களையும் சரி, இந்த நாட்டில் இருக்கிற மற்ற நாட்டு மக்களையும் சரி, ஒரு கடவுளாக இருந்து ஒரு பாதுகாப்பு தரணும். அவரோட ஆசை எப்பவும் மக்களுக்கு கிடைக்கணும். புதிய அரசருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஹைத்தம் பின் தாரிக் அல் சயித் இவர் தான் இப்போது ஒமான் நாட்டோட புதிய சுல்தான். அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.